ஹாய் கைஸ், ஜனவரி செகண்ட் வீக்கான அனிமியன் கார்ட்டூன் நியூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கிஷோர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேரும். சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிற நியூஸ் ஆர்கென் சீரீஸோடது தான். இந்த சீரிஸ்க்கான ரெண்டாவது சீசனை நெட்ஃப்ளிக்ஸ் இந்த வருஷம் நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சீசனுக்கான அஃபிஷியல் டீசரையும் கூட அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட முதல் சீசனை ஸ்டீம் பங்க் ஆக்ஷன் அட்வென்ச்சர் அனிமேஷன் ஸ்டுடியோ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது பிரபலமான லீக் ஆஃப் லெஜெண்ட்ங்கிற MMORPG கேமோட லோர் ஸ்டோரியாக தான் அமைஞ்சிருக்கும். அதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் சீசனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. போன வருஷத்துக்கான அனிமி பெஸ்ட் சீரீஸ்லேயே இந்த மூவியை நான் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். இதில் இடம்பெற்ற ஒரு சாங் வேர்ல்டு லெவல்லையும் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அது இந்த மூவிக்கு ஒரு பெரிய ஹைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் இதோட ஃபர்ஸ்ட் சீசன் ஏர் ஆன உடனேயே 10 கண்ட்ரிகளில் டாப் 1 பிளேஸில் இந்த சீரீஸ் அமைஞ்சிருந்துச்சு. அதனாலேயே இதோட சீசன் 2க்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் நானும் தான். அனிமேஷன் சைட்லையும் ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க இந்த சீரிஸை. அடுத்த பார்க்க போறது கிரன்ச்சி ரோல்ல ரிலீஸ் ஆன சோலோ லெவலிங் இந்த அனிமியை பத்தி தான். இந்த அனிமியோட ஒரு எபிசோடு தான் இப்போதைக்கு ஏர் பண்ணிருக்காங்க. அண்ட் அது ஹிந்தியில தான் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ் டப் இன்னும் அவைலபிளா இல்ல, பட் கூடிய சீக்கிரமாவே இதோட தமிழ் டப் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இதோட முதல் சீசன் 12 எபிசோடோட அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறது மாதிரி ரூமர்ஸ் சொல்றாங்க. இது ரூமர் மாதிரி கூட சொல்ல முடியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதோட ப்ளூரே டிவிடி 12 எபிசோடோட அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த சீசன்ல மொத்தமே 12 எபிசோடு தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா அபிஷியலா இன்னும் சொல்லல. அடுத்த மூணாவது பக்கம் போற நியூஸ் என்னன்னா, போன வருஷம் இறங்கி பயங்கரமா ஹிட் ஆன ஒரு அனிமி மூவி தாங்க The Boy and the Heron அப்படிங்கிற மூவி. ஆக்சுவலாக இது ஸ்டுடியோ ஜிப்ளியோட மூவினாலேயே இது ரிலீஸ் ஆகும் போதே பயங்கரமான ஹைப்போட தான் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த ஹைப்பையும் இது பூர்த்தி பண்ணுச்சுன்னு சொல்லலாம். மேலும் போன வருஷம் ரிலீஸ் ஆன அமெரிக்கன் அனிமேஷன் மூவிஸ் எதுவுமே சொல்ற அளவுக்கு பிரமாதமா அமையல. இதை பத்தி 2023 பெஸ்ட் அனிமேஷன் மூவி லிஸ்ட்லயே நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்க பாக்கலன்னா மேல ஐ பட்டன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வெல், அதன் காரணமா அமெரிக்காவில் கிரியேட் பண்ணப்பட்ட அனிமேஷன் மூவிஸ் எல்லாத்தையுமே தள்ளிட்டு இந்த ஸ்டுடியோ ஜிப்ளியோட மூவி, அதுவும் ஜப்பான்ல கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அனிமேஷன் மூவி, கோல்டன் குளோப் அவார்டை வின் பண்ணிருக்குது. 18 வருஷத்துல இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1937 ரிலீஸ் ஆன த பாய் அண்ட் த ஹெரன்ங்கிற நாவலை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட இந்த மூவி அனிமேஷன் வைஸ்லயும் ஸ்டோரி வைஸ்லயும் எல்லாரோட மனசையும் கவர்ந்திருக்குன்னு சொல்லலாம். போன வருஷம் கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆபீஸ்ல 147 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்குது. ஆக்சுவலா இது ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர் வர்ஸ், சுசுமே மாதிரியான மூவிஸ் எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளிட்டு அதிகபட்சமா கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மூவியோட பிரீஃபான ரிவ்யூவை கூடிய சீக்கிரமே போஸ்ட் பண்றேன். நாலாவது பக்கம் போறது ஒன் பீஸ் பத்தின நியூஸ் தான். பை தி வே, ஒன் பீஸ் மேல நெட்ஃபிளிக்ஸ் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. குறிப்பா இதோட ஃபைனல் ஆர்க்ல ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. இதனாலேயே நெட்ஃபிளிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வீக்லி ஒரு எபிசோட் வச்சு ஒன் பீஸோட எக் ஹெட் ஆர்க்க ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. January 13 இருந்து தான் இதை ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. சோ ஒன் பீஸ பார்க்கக்கூடிய நெட்ஃபிளிக்ஸ் யூசர் எல்லாருமே January 13 கண்டிப்பா பாருங்க. வேற வெப்சைட்டை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. பட் 7th ஜப்பான்ல இதோட வீக்லி எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த எபிசோட தான் 13 நெட்ஃபிளிக்ஸ்ல ஏர் பண்ணுவாங்க. அடுத்த பார்க்க போறது இந்தியாவில் அண்டர் ரேட்டடான வெளிநாடுகள்ல ரொம்பவே பிரபலமான ஒரு அனிமியை பத்தி தான். டோரோ ஹெடரோ இந்த அனிமியை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட முதல் சீசனை 2020 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. 2000 2018 வரை மங்காவா ரிலீஸ் ஆன இந்த சீரீஸோட முதல் சீசனை 2020 தான் மப்பா கிரியேட் பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க. மொத்தமே 12 எபிசோட் அடங்கியிருக்கக்கூடிய இதோட முதல் சீசனுக்கு பயங்கரமான வரவேற்பு இருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து இதோட ரெண்டாவது சீசனுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை மப்பா ஸ்டுடியோஸ் வெளியிட்டிருக்காங்க. அஃபிஷியலான கரெக்டான டேட்டை மட்டும் இன்னும் அவங்க மென்ஷன் பண்ணல. ஃபைனலாக பிக்சாரோட ஒரு நியூஸோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிக்சாரோட புகழ்பெற்ற ஒரு சீரீஸான கார்ஸ் இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கான அடுத்த மூவியை பிக்சார் எடுக்க போகிறதா பேசியிருக்காங்க. பட் இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்க கிரியேட் பண்ண போகிறதில்ல.
மூவி எதிர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மூவியை தொடாமல் இருக்கிறதே அவங்களுக்கு நல்லது. நல்ல ஒரு எண்டிங்கோட தான் முடிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்கெல்டன் மீம் வரும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு டோரா தட்டி நம்மளுக்கு பிடிச்ச ஓல்டு ஃப்ரான்ச்சைஸ் ஒன்னையாக போட்டு தள்ளிட்டு வரும்ல, அந்த வரிசையில் கார்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பை த வே, இந்த வாரத்துக்கான நியூஸ் இவ்வளோ தான். டிவி சைட்லன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் சீரீஸில் புது சீசனை ரிலீஸ் பண்ண போகிறத சொல்லியிருந்தேன். அதையும் போன வாரமே நான் அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்களும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி எனக்கு அந்த அளவுக்கு
அளவுக்கு நியூஸ் கிடைக்கல. ஸோ உங்களுக்கு யாருக்காவது டிவியில் அப்டேட் ஆகக்கூடிய நியூஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயோ அப்டேட் பண்ணுங்கள். உங்களோட நேமையும் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.